சிறுகிழங்கு, இது வந்து சிறுகிழங்கு பொரியலுக்கு ஒரு அஞ்சு சிறுகிழங்கை தோல் எடுத்துட்டு தோலை அந்த இணக்கிட்டு பொடியாக வெட்டி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து போட்டு வேக வைக்கணும். இது வந்து சிறுகிழங்கு பொரியலுக்கு, சிறுகிழங்கு பொரியலுக்கு அப்படிதானே? ஆமாம். இதில் என்னெல்லாம் போட்டுக்கீங்க? தேங்காய், தேங்காய், சீரகம், சீரகம், வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், வெங்காயம். இது போட்டு கரகரப்பாக அரைக்கணுமோ? இல்லை நல்லா அரைக்கணும், மையா அரைக்கணும். சிறுகிழங்கு பொரியலுக்கு இது நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சிறுகிழங்கு தான். ஆமாம், இந்த அந்த வேக வச்ச சிறுகிழங்கு கூட நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச அந்த தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு அதெல்லாம் சேர்ந்தது, அதெல்லாம் அரைச்சி மிளகாத்தூள் அந்த சிறுகிழங்கு கூட சேர்த்தாச்சு. அது கூட மிளகா, மிளகாத்தூளா? மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறாங்க. மஞ்சத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போதுங்களா? கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன், ஏற்கனவே உப்பு போட்டதால உப்பு போட வேண்டாம். இது கிண்டிட்டு இனிமேல் தாளிக்கணுமா? ஆமாம், தாளிக்கணும். இது இனிமேல் இதை வந்து தாளிக்கணும். அதான் சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆக போகுது. சிறுகிழங்கு பொரியல் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு பொடிச்சதும் அதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொடிஞ்சிடும், கருவேப்பிலவும் பொரிஞ்சிடும். அந்த நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த அந்த சிறுகிழங்கு அதான் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான அண்ணா? அவ்வளோதான், சிறுகிழங்கு பொரியல் ரெடி. இந்த சிறுகிழங்கு சுணைக்குமோக்கா? சிறுகிழங்கு சுணைக்கா? சிறுகிழங்கு சுணைக்காது, கருணக்கிழங்கு தான் சுணைக்கணும். கருணக்கிழங்கு தான் சுணைக்கும். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். கருணக்கிழங்கு மசியலுக்கு ஒரு ஆறு போல கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி, புளி வந்து கொஞ்சம் கூட, எலுமிச்சை பெரிய எலுமிச்சம் பழத்தை விட கொஞ்சம் கூட அளவு, அந்த அளவு புளியை வந்து ஊற போட்டு வச்சுக்கிறோம். தனியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கருணக்கிழங்கு மசியலுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்ல நல்லெண்ணெய் தானக்கா? நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணுமா? ஊற்றிட்டு கடுகா, அடுத்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு. ரெண்டு கொஞ்சம் உளுந்த பருப்பு, உளுந்து பருப்பு, அப்புறமா பொடியா வெட்டின வெங்காயம். வெங்காயம் கொஞ்சமா வதங்கினதும் புளி கரைச்சி வச்சு, அந்த புளி அதாவது எலுமிச்சம்பழத்துக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்த புளி, அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த புளி கரைசல் கூட ரெண்டு தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், நாலு ஸ்பூன், நாலு ஸ்பூன் மல்லித்தூள். இதை கரைச்சி அதில் ஊற்றணும். அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி அந்த தாளிச்சத்து கூட நம்ம ஊற்றணும். இந்த அப்புறமா இந்த இதையெல்லாம் கரைச்சிட்டு அது கூட இந்த வேக வச்ச கருணக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா பிசைகிறாங்க. நல்லா பிசைஞ்சிருங்கண்ணா. ஒரு சின்ன சின்ன துண்டு இருக்கலாம், சின்ன சின்ன துண்டு இருக்கலாம்.
போடுமா? தேங்காய் போடு, தேங்காய் போடு. இது கூட இது உப்பு போடலன்னா, உப்பு போடல தேங்காய் போடு. இன்னும் உப்பும் தேங்காயும் சேர்க்கணும் இது கூட. அப்புறமா இது கூட கொஞ்சமா தேங்காய், வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு இதையெல்லாம் சேர்த்து அரைச்சது நம்ம சிறுகிழங்குக்கு பார்த்தது மாதிரியே இதுலேயும் அரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து இந்த மசியல் கூட சேர்த்துடணும், அந்த கருடக்கிழங்கு மசியல் கூட. இது ஒரு அஞ்சாறு ஸ்பூன் இருக்கும். என்னது? உப்பு, உப்பு, உப்பு. அப்புறமா இது மசியலுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்கணுமோ? ஆமாம், இன்னும் கொதிக்கணும். அவ்வளோதான், கொதி முடிஞ்சிச்சு. ஒரு கொதி முடிஞ்சோடனே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும் அது, நல்லா கொதிச்சு கொஞ்சம் எவ்வளோ நேரம், ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கணுமா? ஆ, பத்து நிமிஷம். ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். சிம்மில் கொதிச்சதும் கொஞ்சம் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இறக்கிடலாம். என்னக்கா? அதுக்கப்புறம் இறக்கலாம், அது ரெடி ஆயிரும். இப்போ கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது இந்த கருணக்கிழங்கும் நல்லா கொதிச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு. இதுவும் ரெடி ஆகிட்டு கருணக்கிழங்குக்கு நான் அக்கா சொன்னார் அவளே, அதாவது புளி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த கருணக்கிழங்கு வந்து சுணைக்கும், அதுக்காக தான் அதிகளவு புளி எடுத்து சொல்கிறாங்க. இப்போது கருணக்கிழங்கு மசியலும் ரெடி ஆகிட்டு